பரவாயில்லாம் பத்து பேரு அண்ணா நின்னா நடந்தா டேய் எவனுமே கிடையாது சோலோ படம் அண்ணா காண்டி இல்லைண்ணா படம் இல்லை அண்ணன் தான் படம் படம்னா அண்ணன் தான் ஹீரோயின் அந்த ஹீரோயின் ஹீரோ ரொமான்ஸ் நமக்கே ஹீரோயினோட டுவேட் பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ணுவார் அண்ணன் படம் ஃபுல்லாக தரமாக இருக்கு நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க அண்ணன் சுப்ரீமசி லெவல் ஓகேவா அண்ணன் மல்டிவர்சல் ஸ்டார் பக்காவான படம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க தியேட்டரில் ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சிட்டு கமெண்ட் வச்சு ஜாலியாக போவீங்க இதுக்கு நான் கேரண்டி அண்ணன் டான்ஸ் பற்றியா டே இந்த ஸ்டெப்பெல்லாம் தரமான ஸ்டெப்பெல்லாம் பக்காவாக இருக்கும் அண்ணன் காண்டி பத்து வருஷத்தில் வந்திருந்தார்னா எல்லாம் ஃபீல்ட் அவுட்டு மார்க்கெட்டில் ஒரு பயம் இருக்க முடியாது நான் இப்போ வந்து நான் லெஜண்ட் அண்ணா ஃபேன் நான் நான் வந்து தலை ஃபேன் நான் இன்னிலேருந்து நான் லெஜண்ட் அண்ணா ஃபேன் அண்ணா இல்லை மல்டிவர்ஸ் லெவல் ஸ்டாருண்ணா ஃபேமிலி லெவல்ஸ்லாம் பார்க்கலாங்க ஜாலியாக பார்க்கலாங்க யார் வேணால் பார்க்கலாம் வந்து வந்தாங்கன்னா தியேட்டரில் நல்லா கலகலாம் சிரிச்சிட்டு போவாங்க ஆக்ஷன் என்னங்க ஆக்ஷன் அப்படியே அண்ணன் அப்படியே வச்சோன்னா அப்படியே பத்து பேர் பறந்து போவாங்க என்ன மாதிரி ஆக்ஷனு சூப்பர் ஸ்டார் என்னங்க ஆக்ஷனு அண்ணன் ஆக்ஷன் தான் வேறு லெவல் ஹீரோயின் டான்ஸ் எல்லாம் அப்பாக்காக இருந்தது அண்ணன் அண்ணன் தான் லெஜண்ட் அண்ணா தான் எல்லாம் லெஜண்ட் அண்ணா தான் ப்ரோ ஆக்சுவலி அந்த மாதிரி உண்மையாக கூட இருக்கும் ப்ரோ 500 கோடி எடுத்துருப்பாங்க ஏன்னா படம் பார்க்கும்போது செம்ம கிராண்டாக இருக்கும் ப்ரோ தலை 100 கோடி ட்ரெஸ் 100 கோடி ட்ரெஸ் ஒவ்வொரு சீன்லயுமே ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே எடுத்து வந்து போட்டாருன்னு நினைக்கிறேன் யோகி பாபு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் காமெடி எல்லாம் நல்லா இருந்தது விவேக் சார் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு விவேக் சாரோட வாய்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகல டப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆக்சன் நல்லா பண்ணி ஆக்சனோட கோரியோ சூப்பரா இருக்கு ப்ரோ செம்மையா கோரியோ பண்ணிருக்காங்க பட் ஃபுல்லாவே டூப் வச்சு பண்ணிருக்காங்க இவரோட ஃபேஸ் மட்டும் தான் பேட்ச் பண்ணிருக்காங்க அது எல்லாமே க்ளீனாக தெரியுது ஃபைட் தான் ப்ரோ நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது ப்ரோ அதுதான் இப்போ சொல்கிறேன்னே எல்லா சீனுமே பெரிய ஹீரோக்கு ஒரு படத்தை எப்படி ட்ரை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது அவருக்கு செட் ஆகலை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாரு கொஞ்சம் நார்மலாக சின்ன படமாக கூட எடுத்துருக்கலாம் டேரெக்டாக கிராண்டாக ஒரு படத்தை எடுக்கணுன்ட்டு எடுத்து தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது குறை சொல்ல விடாது ப்ரோ ஆனால் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நடிச்சிருக்கிறார் இந்த வயசுலையும் அதை பாராட்டணும் இருந்தாலும் என் தலைவர் என் நெஞ்சிலே இருக்காரு படம் தானே ஒரே ஒரு விஷயம் தானே அக்செப்ட் பண்ணிக்க முடியலண்ணா சொல்கிற விஷயமோ பண்ணுற விஷயமோ அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நல்ல மெசேஜ் தான் சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் இப்போ ஒரு டைலாக் ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலும் ஆணித்தனமாக சொல்லணும் சொன்னதே சொல்லிங்கன்னே இருந்தா நல்லவனா காமிக்கிறதுக்கு தான் ஒருத்தன் பேசினே இருப்பான் கரெக்டுங்களா அந்த மாதிரி பேசினே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ டான்ஸ்லாம் இல்லை ப்ரோ படத்தில் ஸ்டெப்பு தான் ரஜினி சாரோட ரொம்ப கம்மியாக ஸ்டெப்பு போட்டிருக்காரு ஏன்னா அந்த வயசுக்கு அது தெரியாதுல்ல வராதுல ஃபஸ்ட்டு இப்போ தான் 51 இயர்ஸில் ஆக்டர் ஆயிருக்காருன்னா போக போக தான் வரும் பட் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில படத்தோட ஜேர்னலிசம் ஓகே ஸ்க்ரீன் பிளே ஓகே மியூசிக் சூப்பர் அவருக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே ஓகே ஃபைட் சீன் ரொம்ப ரொம்ப சிஜி பண்ணியிருக்காங்க போல அது அவருக்கு ஃபைட் சீனே சிஜி பண்ணியிருக்காங்க வில்லன்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ வில்லன்லாம் காமெடி பீஸ் ப்ரோ பத்தில் சரவணன் ப்ரொடக்ஷன்னா நம்பி வருவாங்க ஏன்னா காசு இறச்சிருக்காரு இவரோட காசை இறக்கிறாரு இவர் பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ட்ரால் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம் 51 வயசில் இருக்கிற ஒரு ஆள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஆள் நம்ம வந்திருக்காங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் போ போ பார்க்கும் நம்ம ஆளுங்களுக்கு தான் ஒரே ஒரு விஷயம் இருக்கு பழகிடணும்னு பார்க்க பார்க்க பழகிடும் நாங்களும் ஒத்துப்போம் நாங்களும் ஒரு ஆள் இருக்கிறாரு ஏன்னா பிகாஸ் நம்மளோட மைண்ட் அது அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா இருக்குது ப்ரோ படம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ சிவாஜி த பாஸ் மாதிரி இருந்தது நல்லா அதெல்லாம் உங்களுக்கு வெயிட் கண்டென்ட்டு நல்லா இருக்குது படம் சூப்பராக இல்லை இல்லை காசு இருக்குன்னு இப்படிலாம் பண்ணானுங்கன்னா என்ன பண்ணுறது தமிழ் சினிமாவை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ வருவான்னு தெரில ஆ சூப்பராக இருந்துச்சு படம் எதுவும் இல்லை படத்தில் ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை சூப்பராக நல்லா தொங்கணும் இதுக்கப்புறம் சொல்கிறேன்னே அதான் யங் ஜெனரேஷனுக்கு இது மாதிரி படம்லாம் நிறையா வரணுங்க இல்லைனா சமுதாயத்தை சீர்கெடுக்கிற படம் தான் நிறையா வந்துங்க இது இப்போதைக்கு இந்த ட்ரக்ஸு மாஃபியா இந்த கேங்ஸ்டரு இது மாதிரி இந்த மாதிரி படம் நல்லா இருக்குது சூப்பராக இருந்ததுண்ணா பார்க்கணும் ஆ வேற லெவல் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு லெஜெண்ட் நல்லா இருக்காரு ப்ரோ ஆனால் டைரக்டர் தான் ஆட் மாதிரி எடுத்து வச்சிட்டாரு எல்லாமே ஓகே நல்லா இருக்கு ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஃபைட்லாம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ செம்மையா இருக்கு ஃபைட்ஸ் எல்லாமே ரொமான்ஸ் ஃபைட்டு அவர் ஆக்டிங்கே வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்குது ப்ரோ டான்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபேமிலியோட பாருங்கள் சோஷியல் மெசேஜ் இருக்குது சொல்லியிருக்காங்க வேறு லெவல் ப்ரோ செம்மையாக இருக்குது விவேக் சார் ப்ரோஷன் நல்லா இருக்குது ப்ரோ அவர் இருக்காங்க எல்லோரும் வந்து ஃபேமிலியோட பாருங்கள் செம்மையாக இருக்குது படம்
நல்லா இருக்கு. நிறைய ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் நிறைய ஸ்பே நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க.